Mama. Good morning, Jeshiren. Good morning, Aggie. How are you doing? I'm fine, Mama. Very good. Christmas, அப்படி நெருங்கிட்டே இருக்குல்ல நமக்கு. Yeah, சரி. Okay. அப்புறம் எப்படி டெய்லி டைமென்ஷன்ல பாத்துட்டு இருக்கீங்களா? பாத்துட்டு இருக்கேன். அதைய படிக்கிறீங்களா? இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஜெஷரன். தினந்தோறும் ஒரு ஒரு ஏசப்பாவுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ண முழுது அவர் அதுதான் விரும்பி இருக்கிறார். இல்ல அதனாலதான் நம்மள போலவே வாழ்ந்து நம்மள போலவே அவருக்கு பேர் இருக்கு, ஊர் இருக்கு, அம்மா அப்பா, அதுக்கப்புறம் இந்த இடம் எல்லாத்தையும் அவர் எவ்வளவு அழகா சொல்லப்பட்ட ஒரு காரியம் இப்படி வந்திருக்காருல்ல. சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்ன கெஸ் இருக்கா? இல்ல நீங்க தூங்கும் பொழுது உங்களுக்கு ஒன்னு வரும். கனவா மாமா? ட்ரீம். இப்ப ட்ரீம்னா என்ன தெரியுமா? ட்ரீம் இஸ் அ டூல் ஆக்சுவலி. ட்ரீம் வந்து ஒரு கம்யூனிகேஷன் டூல். எதுக்கு? தேவனுக்கும் நமக்கும் சில நேரத்துல பியூட்டிஃபுல்லான மெசேஜஸ் வரும் ட்ரீம் மூலமா. கனவுகளுக்கு பல அர்த்தம் இருக்கு. நம்மளுடைய நிறைய சிந்தனைகள் வந்துச்சுன்னா அது வரும். ஆனா கனவு மூலமா கூட ஆண்டவர் பேசுவார்ன்றது ஒரு டூலா கம்யூனிகேஷன் வழியாக நம்ம பார்க்குறோம். எப்படி இயேசப்பாவோட வாழ்க்கையில் நடந்ததுன்னா, இப்போ இந்த மரியாள் வந்து பரிசுத்தாவினால அவங்க கர்ப்பமாகறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட புருஷன் தான் யாரு? யோசேப்பு. யோசேப்பு வந்து ரொம்ப நல்ல மனுஷன், நீதிமானதுனால ரகசியமா தள்ளிவிட மனுச்சு, யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டான். ஆனா அந்த இரவு அந்த சொப்பனத்துல தெய்வத்துடன் தோன்றி, நீ பயப்படாத, பிறக்க போறது பரிசுத்தமான பிள்ளை, அதுவும் உலகத்தின் பாவங்களுக்காக சுமந்து தீர்க்கிற ஒரு பரிசுத்தமுள்ள பிள்ளை பெற்றெடுக்க போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே யோசிப்பு அதை அங்கீகரித்து விசுவாசித்து மரியாதை ஏற்றுக்கொள்றாங்க. ஸோ முதல் முறை அதை பார்க்குறோம். அடுத்த முறை நம்ம பார்க்குறோம் யோசிப்பு வந்து என்ன ஆகுதுன்னா, யோசிப்பு மரியாலும் பெத்லேயும் போகிறாங்க, பிள்ளை பிறக்கல. இப்போ சாஸ்திரிகள் இங்கே வரும்பொழுது சாஸ்திரிகள் பண்ணிட்டு கொள்றாங்களே, நடுவில் வழி தவறி போயிடுறாங்க. திருப்பி அவர்கள் இயேசப்பாவை கண்டுபிடிச்சு ராஜா சொல்றாரு, நானும் வர்ஷிப் பண்ண வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தவறா சொல்றான். ஏன்னா இயேசப்பாவை அடிக்கணும்ன்றது அவனுக்கு, ஏன்னா அவன் ராஜா இல்லை, இன்னொரு ராஜா பிறந்துட்டாங்க சொல்லிட்டு ஒரு பொறாமையில அடிக்கணும்னு சொல்லி எனக்கு அவர் பிறந்த இடத்த சொல்லு, நானும் வந்து வர்ஷிப் பண்ணணும்னு சொல்லும்போது இது தவறுன்றது உணர்த்ததுக்காக அன்னைக்கு சாஸ்திரிகள் தூங்கும் பொழுது ட்ரீம்ல அவங்க கிட்ட போய் சொல்லாது, நீங்க வேற வழியாக நீங்க ஊருக்கு போகணும்னு சொல்றாங்க. சாஸ்திரிகளும் ஏரோது கிட்ட போய் செய்தி சொல்லாம அவங்க வழியில போயிடுறாங்க. பேசுறாருல, அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நீங்க விரும்புனீங்கன்னா, நீங்க என்ன படிக்கணும், என்ன போகணும், எந்த வழியில் நடக்கணும், எப்படி என்ன டெசிஷன் எடுக்கணும் தெரியாம இருக்கும் பொழுது நீங்க ஏசப்பாயிட்டு ஜோம் பண்ணீங்கன்னா அவர் ட்ரீம் மூலமா கூட உங்கள்கிட்ட பேசுவார். புரியுதா? எனக்கு ஒரு குட்டி பிள்ளை தெரியும், பெட்சி கூட லாஸ்ட் வீக் எனக்கு சொன்னா, அவள் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரீம் ஏசப்பாவை பார்த்தா, தெய்வத்தூதரில் பார்த்தான்னு சொன்னா, பார்த்தியா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இல்லை, ஏசப்பா என்னோட கூட ட்ரீமில் பேசுவார், அப்படி அழகாக பேசுவார். ஆம் பிரியமானவர்களே, அன்புள்ள குட்டி செல்வங்களே, வாலிபத் தம்பி தங்கச்சிகளே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் குழம்பியிருப்பீங்கன்னா, சில இடத்துல டெசிஷன் எடுக்க தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் ஒரு இடத்துல பதட்டமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், எதிர்காலம் எப்படி ஆகும், நான் என்னவாக மாறப்போகிறேன், நான் எந்த வழியில் போகணும் அப்படின்னு தெரியாது இருக்கும் பொழுது நீங்கள் ஜெபிங்க, ஏசப்பா நிச்சயமாக தேவன் உங்களோடு கூட கனவின் மூலமாக கூட அவர் உங்களோடு கூட பேசுவார். ட்ரீம்ஸ் இஸ் ஸோ பவர்ஃபுல் டூல். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அவரோட ஜெபம் எழுது, உங்கள் கனவுல கூட அவர் சரியான வழிகளை காட்டி ஏசப்பாவோட பிறப்பில் பாருங்கள், அவர் கொண்டு வருவதற்கு எவ்வளோ போராட்டம். ஏரோது அழிக்க நினைக்கிறான், சாஸ்திரிகள் வழி தடுமாறி போகிறாங்க, யோசிப்பவும் அதை தடுமாறி போயிடுறாரு, அப்படி எப்படி காப்பாற்றணும்னு தெரியல. இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாவற்றிலும் அவங்களுக்கு ட்ரீம் மூலமாக தேவன் பேசி அவர்கள் நடத்ததை பார்த்தோம். உங்களோட வாழ்க்கையில் கூட தேவன் அவிதமாக செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாக விசுவாசிங்க, உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்கும். அண்ட் God bless you.